செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் ஏரியில் தூர்வாரும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பருவமழையால் அதிகரிக்கும் தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க நாம் கேட்கலாம். சுதாகர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஷியாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் ஏரி தூர்வாரும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பருவமழையால் தொடர்ந்து வரும் நீர்வரத்தை முறையாக வெளியேற்ற திட்டமிடாததால் மதுராந்தகம் நகருக்குள் நீர் புகும் மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மதுராந்தகம் ஏரியானது 2041 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியினை சுமார் 120 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்து மதுராந்தகம் ஏரி தூர்வாரும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தூர்வார பணிக்கான பூமி பூஜையானது சுமார் 40% பணிகள் கூட தற்போது வரை நடைபெறவில்லை. இந்த நிலையில் ஒரு வாரமாக இந்த பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் ஏரிக்கு நீர்வரத்தானது அதிக அளவில் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. முறையாக இந்த ஏரியை தூர்வாரதால் கரையின் மத்திய பகுதியில் உடைக்கப்பட்டு தொடர்ந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஏரியின் நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வருவதால் மழை நீர் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படுவதால் அருகில் உள்ள மதுராந்தகம் சுற்று வட்டார பகுதியில் அதிக அளவில் மழை நீரானது ஊருக்குள் புகக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயமான கட்டாயத்தில் தற்போது இருக்கிறது. குறிப்பாக அரசு மதுராந்தகம் ஏரியின் தூர்வாரும் பணி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சரியான திட்டமிடாத காரணத்தினால் தூர்வார பணியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏரிய நீர் வரக்கூடிய நீரானது அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதால் முறையாக நீர் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மட்டுமே இருக்கக்கூடிய விவசாயிகளும் மற்றும் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளும் தப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஷியாம். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள் தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.